உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அந்த வக்கீல் மேடம் சொன்ன மாதிரி அந்த கோவிந்தன் குடிச்சிட்டு ஓட்டினதுனால ஒன்றும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கல சார். அப்புறம் எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் குடிச்சாருன்னு எழுதிருக்கீங்க? இது எல்லாமே அந்த எம்எல்ஏ சம்சாரத்தோட வேலை தான் சார். அவங்க தான் ஆள் வச்சு கோவிந்தனை தீர்த்து கட்டுறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த கோவிந்தன் இறந்து அந்த பாடி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்ஜெக்ஷன் மூலமாக ஆல்கஹாலை அவன் உடம்புக்குள்ளே ஏற்றினோம். இது எல்லாமே அந்த எம்எல்ஏவோட சம்சாரம் சொல்லி தான் சார் நாங்கள் செஞ்சோம். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இவ்வளோதான் சார் நடந்துச்சு சார். சொல்லிட்டேனே சார். இவனை நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்கிறேன். ஓகே சார். நான் எப்போ விட சொல்றேனோ அப்போதான் விடணும். ஓகே சார். அது வரைக்கும் தாள் உங்க கண்ட்ரோல தான் இருக்கணும். ஆ ஓகே சார். சார் 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 நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே சார். சார் எல்லாமே அந்த எம்எல்ஏ சம்சாரம் தான் சார். சார் சார் சார். ஆ ஓகே ஓகே அத நான் அப்புறம் பாத்துக்கறேன். பை. எங்க போயிருந்த? இங்கதான் பக்கத்துல. நான் நீ வந்து வேலை முடியலன்னு மூட் ஆஃப்ல இருக்கேன். இதுல நீ வர உன் பங்குக்கு டென்ஷன் ஏத்திட்டு இருக்க. இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும் நான் நம்பி வந்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா சுத்தியும் இந்த கேஸுக்கு யூஸ்ஃபுல்லா ஒண்ணுமே கிடைக்கலையே. கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? இந்த கேஸுக்கு தேவையான முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த கோவிந்தன் இறந்து அந்த பாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இன்ஜெக்ஷன் மூலமா ஆல்கஹால அவன் உடம்புக்குள்ள ஏத்துனோம். இது எல்லாமே அந்த எம்எல்ஏவோட சம்சாரம் சொல்லிதான் சார் நாங்க செஞ்சோம். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? அந்த ஆளு பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டினதுல அவன் மொத்த உண்மையை சொல்லிட்டான். எல்லாரும் சொல்ற மாதிரி இது எல்லாம் அந்த எம்எல்ஏ வைஃபோட வேலை தான். அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாதா? போதும் தான். ஆனா இத அந்த ஆளு கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லணுமே. ஏன் சொல்ல மாட்டான்? அதெல்லாம் சொல்லுவான். இல்ல கார்த்திக், எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதுக்குள்ள இந்த ஆளு எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோ. அது எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு லாக் பண்ண சொல்லிட்டேன். கூட நம்ம பசங்க தான் இருக்காங்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவனால எங்கேயும் நகர முடியாது. ஹே சூப்பர் கார்த்திக், இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா உனக்கு எப்படி இந்த மாதிரி அவனை பிடிச்சு அடைச்சு வைக்கணும், இந்த மாதிரி ஆதாரங்களை கலெக்ட் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? அதுவா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு அட்வொகேட் ஆபீஸ்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருக்கிறப்ப சில திறமையான அட்வொகேட்ஸ பார்த்து கத்துக்கிட்டேன். வண்டி அடி கிளம்பலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.